ونستغفر نؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين وقال رسول الله صلى الله عليه وسلم كل مسكر حرام الله யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய வாக்கியத்தை ஞாபகப்படுத்தியவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய முதல் அமர்வில் சீரழியும் இன்றைய இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய சிந்தனைக்கு சில விஷயங்களை கொண்டு வருகின்றோம். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித படைப்புதான். இந்த மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி வினா தொடுக்குகின்றான். அத்தியாயம் 76 வசனம் 36, 37, 38 வசனங்களில் அல்லாஹ் நம்மை பார்த்து வினா தொடுக்குகின்றான். மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டானா? மனிதன் கருவறையில் செலுத்தப்படும் விந்து துளியாக அவன் இருந்திடவில்லையா? சும்மக்கான அழகத்தன் ஹலகவசவ்வா, பின்பு அவனை இரத்த கட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து பின்னர் அவனை செம்மையாக ஆக்கினான் என்று குர்ஆனில் நம்மை பார்த்து வினா தொடுக்குகின்றான். ஒரு மனிதனுடைய படைப்பு, தாயுடைய கருவறையில் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? பிறந்ததுக்கு பின்னால் அவனுக்கு எத்தனை கட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாயுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அவன் மூன்று இருள் திரைகளிலே அவன் பிறக்கின்றான். அதுக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஒன்னு வந்து தாயுடைய அடிவயிற்று சுவர், தாயுடைய அடிவயிற்றுடைய சுவரில் அவன் என்ன செய்கின்றான், அங்கே பாதுகாப்பா இருக்கின்றான். இரண்டாவது கருப்பு பையுடைய சுவர், இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இரண்டாவது இருள். மூன்றாவதாக கருப்பு பையனோடு இருக்கக்கூடிய சவ்வு சுவர். இந்த மூன்றுடைய படித்தரத்துக்கு பின்னாடிதான் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை அங்கே உருவாக்குகின்றான். தாயுடைய கருவறையில் அவனுக்கு மூன்று இருள் திரைகள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தியாயம் 39 வசனம் 6 நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். உங்களுடைய தாயுடைய கருவறையில் அல்லாஹ் உங்களை சுப்ஹானஹு தஆலா உங்களை படைத்தான்.
ஹல்கம் மின்பாயது ஹல்கின், ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படித்தரத்தின் பக்கம், உலுமாத்து சலாசு, மூன்று இருள் திரளுக்கு மத்தியில் உங்களை என்ன செய்தான், படைத்திருக்கின்றான் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு மனிதனுடைய உருவாக்கம், தாயுடைய கருவறையில் மூன்று நிலைப்பாடுகள் அவன் இருக்கின்றான். அதே போல அவன் பிறந்ததுக்கு பின்னாடி மூன்று நிலைகள், ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூன்றாவது முதுமை பருவம். எப்படி அல்லாஹ் சுபஹானத்துல பிறப்பதற்கு முன்னாடி தாயுடைய கருவறையில் மூன்று நிலைப்பாடுகளை ஏற்படுத்தினானோ, அதே போல பிறந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு மூன்று நிலைப்பாடுகள் தான் மனிதனுடைய ஆயுள். குழந்தை பருவம் இருக்கின்றது, இந்த பருவத்தில் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் பாவ கரையே அவனுடைய மேனையில் பட்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னால், குழந்தை பருவத்தில் தாய் என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்களோ, பெற்றோர்கள் எதை கற்றுக் கொடுக்கின்றார்களோ, அதை தான் அந்த மழலை வாய் திறந்து பேசும். ஆகவே குழந்தை பருவத்தின் மூலமாக எந்த தவறுக்கும் எந்த விதமான தீமைக்கும் உடன்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதான் குழந்தை பருவம். இரண்டாவது இருக்கக்கூடியது இளமை பருவம். இந்த இளமை பருவம் தான் ஒரு அவனுடைய வயதிலே பருவத்திலே முக்கியமான பருவம். மூன்றாவது இருக்கக்கூடிய முதுமை பருவம் இருக்கின்றது, அதுவும் அவனுக்கு எல்லா ஆசைகளும் அடங்கி, என்ன ஆசை பாசைகள் எல்லாம் தொடர்ந்து ரொம்ப ஒரு நிராசையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் என்ன பருவம், அந்த முதுமை பருவம். ஆகவே இந்த மூன்று பருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இளமை பருவம் தான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பொற்காலமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மூன்று பருவத்திலே முக்கியமான பருவம் எது, இளமை பருவம் தான். இந்த இளமை பருவத்தை நாம் எந்த அளவுக்கு வாழ வேண்டும், எந்த அளவுக்கு அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதமுடைய மகன் இரண்டு விஷயங்களில் அலட்சியமாக இருக்கின்றான். ஆதமுடைய மகன் இரண்டு விஷயங்களில் அலட்சியமாக இருக்கின்றான். ஒன்னு ஆரோக்கியம், இரண்டாவது வாழ்நாள். இந்த இரண்டு விஷயத்திலையும் பாருங்க, மனிதன் ரொம்ப அலட்சியமா இருக்கின்றான். உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும், பலம் வாய்ந்ததாக ஆக்கியிருக்க வேண்டும் விஷயத்தில் ரொம்ப ஒரு கவனக்குறைவு. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாளில் நாம் அதை எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதிலையும் இந்த ரெண்டு விஷயத்திலும் அவன் சென்றான் அலட்சியமாக இருக்கின்றான். இந்த இளமை பருவத்தில் தான் ஆரோக்கியமும் ஒரு மனிதனுடைய வாழ்நாளும் சிதைக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு விஷயங்களும், ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒன்றும் வாழ்நாள், இந்த ரெண்டுமே என்ன செய்யப்படுகின்றது அருமையாளர்களே, இந்த இளமை பருவத்தில் தான் சிதைக்கப்படுகின்றன. ஏன்னு சொன்னா, இந்த பருவம் வந்து ஒரு மூர்க்கத்தனமானது, தவறுகளை அதிகமாக செய்யக்கூடிய தூண்டக்கூடிய பருவம் தான் இந்த இளமை பருவம். இதுல என்ன செய்தா, அறிவு ரீதியாக தெரிந்தும் கூட பல தவறுகளை செய்யக்கூடும். நாம் எல்லாம் தகவலை தான் ஏற்றிருக்கின்றோம். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்று சொன்னால், இது அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கின்றான், இதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல கூட அறிவு தூண்டும். ஆனால் நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை. அறிவு இருந்தா நம்ம எந்த விதமான தவறுகளும் நம்ம செய்ய மாட்டோம். நாம் வைத்திருக்கின்றது பூரா தகவல்கள், நம்முடைய பிரெயின்ல சில தகவல்களை தான் நம்ம ஏற்றி வைத்திருக்கின்றோம். அதுதான் எந்த விஷயமா இருந்தாலும் கூட தவறும் தெரிந்தும் கூட அதை செய்வதற்கு நாம் செய்கின்றோம், முற்படுகின்றோம். நம்முடைய அறிவு சீர்க்கமான முறையில், சீரான முறையில் அது செயல்படுமையானால் நாம் அந்த தவறுக்கு என்ன செய்ய மாட்டோம், முனைய மாட்டோம், முயற்சி செய்ய மாட்டோம். ஆனால் நாம் வைத்திருக்கின்ற பொழுதும் தகவல்கள், இந்த தகவல் அடிப்படையில் இருந்தும் கூட நாம் என்ன செய்கின்றோம், அதிகமான தவறுகளையும் அல்லாஹ்வினால் மார்க்க தடை செய்யப்பட்டவர்களை செய்வதற்கும் இந்த இளமை பருவம் தான் முக்கியமான காரணம். இதுதான் மிக ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. துணிந்து செய்வதற்கும் இவன் செய்தால் துணிந்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மரபு மீறி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயம் 4 வசனம் 13 சொல்லி காட்டுகின்றான், உமை யுத்இல்லாஹு வ ரசூலஹு தில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்ட மரபு மீறல்கள். உமை யுத்இல்லாஹு வ ரசூலஹு,
யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ, யுதுகில் ஊ ஜன்னாத்தின், சோனத்திலே அவரை அல்லாஹ் நுழைக்கின்றான். தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருப்பார்கள். அதே 4வது அத்தியாயத்துடைய 16 வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், உமை யஸ்ல்லா வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ, யுதுகில் ஊ நாரன், அல்லாஹ் அவனை நரகத்தில் புகச் செய்கின்றான். ஹாலிதன் ஃபீஹா, அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான். உலகம் அதாவும் முஹீன், அவனுக்கு ஒரு கேவலமான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், அது இளைய சமுதாயத்தை தவறான வழியில் கொண்டு செல்வதற்கு இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட பல காரியங்கள் இருக்கின்றது. ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, பல காரியங்கள் இளையம்மை பருவத்திற்கக்கூடிய இளைய சமுதாயத்தை தடை, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய வேற எந்த மதமும் தடை செய்யல, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய பல தவறுகளை செய்வதற்கு முதலிடம் வகிக்கக்கூடியது பலது இருந்தாலும் கூட முதலிடம் வகிப்பது இந்த மது ஒன்றுதான். பல தவறுகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதில் முதலிடம் பிடிக்கக்கூடியது எது என்று சொன்னால் அது மதுவாகத்தான் இருக்கின்றது. இன்று இந்த மதுவிற்கு அடிமையாகும் மது பிரியர்கள் இளைஞர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு நாளுக்கு நாள் என்ன செய்கின்றது, அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மதுவுடைய தீமை, குர்ஆனுடைய எச்சரிக்கை, நபிகளாருடைய அந்த போதனைகள் எல்லாம் துச்சமன மதித்து விட்டு அதற்கு அடிமையாக ஆகி ஃபேஷன் ஆகக்கூடிய குடிப்பு, மது குடிப்பது, மது பழக்கம் இருப்பது அது ஒரு ஃபேஷன், அது ஒரு ஜாரியாக இருப்பதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் என்ன செய்கின்றதில் மண்டியிட்டு கிடக்குகின்றன. அருமையாளர்களே, ஒரு மனிதன் வந்து மதுவை மூன்று முக்கியமான விஷயத்துக்கு தான் அருந்துகின்றான், எல்லா விஷயத்துக்கும் அருந்தல, சில முக்கியமான விஷயத்துக்கு தான் என்ன செய்யணும், மதுவை அவன் அருந்துகின்றான். ஒன்று, நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க, கூடாத நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொல்லல, நல்ல நட்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைந்தால் அவருடைய வாழ்க்கை சீராக இருக்கும். கூடாத நட்பு இருக்குமே ஆனால் அவனை என்ன செய்யவிடும், சீரழித்து சென்றுவிடும். முதல் முதலாக என்ன கேட்டா வந்து நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மது பழக்கம் இல்லாதவனும் மதுவை அருந்துவதற்கு என்ன செய்கின்றான், முதல் படி வைக்கின்றான். இரண்டாவது எதுக்காண்டி அவன் மது அருந்துகின்றான், தனிமையை தவிர்த்து தவிர்ப்பதற்காக வேண்டி, தனிமையிலே இருந்து மனசை போட்டு ஃபீலிங் பண்ணி ஃபீலிங் பண்ணி கஷ்டமாக ஆக்கி ரொம்ப சிரமமாக ஆக்கக்கூடிய நேரத்தில் அதை நீக்கதற்காக வேண்டி என்ன செய்கின்றான், தனிமையை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மதுவை அருந்துகின்றான். மூன்றாவது எதுக்காண்டி அருந்துகின்றான், அன்றாட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி. வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனை, சும்மா சந்தோஷமாகவே அவனால் இருக்க முடியல, இந்த அன்றாட பிரச்சனையை விடுவதற்காக வேண்டி என்ன செய்கின்றான், அருமையானவர்களே, மது பழக்கத்தை அவன் ஆரம்பம் செய்கின்றான். இந்த மூன்று விஷயத்துக்கு தான், யார்கிட்டையும் மது குடிக்கணும் கேட்டு பாருங்க, நண்பரோடு சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படி குடிப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ அடிக்கடி பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தினால அதை நீக்குவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், குடிப்பார்கள். தனிமையை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, நான் டென்ஷனை குறைத்துக் கொள்வதற்காக வேண்டி மது அருந்துகின்றேன். பாருங்க, யார்கிட்ட கேட்ட இந்த மூணு பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனையாக வைப்பார்கள். இன்று ஒரு ஆய்வு அறிக்கை வெளிப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள், 10 to 13 வயதில் ஒரு மனிதன், ஒரு பையனுக்கு புகைப்பழக்கம் ஆரம்பமாகிவிடுகின்றது. 10 to 13 வயதுக்குள்ள அவனுக்கு என்ன செய்யின்றது, புகைப்பழக்கம் ஆரம்பமாகிவிடுகின்றது. 15 வயதுக்குள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியது, குடிப்பழக்கம் ஆரம்பமாகிவிடுகின்றது என்று இன்று ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கின்றார்கள். நீ சர்வசாதாரணமா ஆகிப்போச்ச, 10 to 13 வயசுக்குள்ள என்னென்ன பழக்கங்கள் வருகின்றதோ அதெல்லாம் சர்வசாதாரணமா செய்யக்கூடிய மோசமான பழக்கம் புகைப்பழக்கம். உடம்ப வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டா வந்து இந்த புகைப்பழக்கம் ஒன்று கூட தான். இன்னைக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் பேர்கள் இந்த புகைப்பழக்கத்தினால் மரணம் அடைகின்றார் என்பது ஆய்வு சொல்கின்றது. அதே போன்று 15 வயசுக்குள் என்ன செய்கின்றான், குடிப்பழக்கத்தை என்ன செய்ய ஆரம்பித்து விடுகின்றான் என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து நமக்கு என்ன செய்கின்றார்கள்,
சொல்லிக் காட்டுகின்றார்கள். இந்த மதுவுடைய போதை பழக்கம் பெரும்பாலும் எங்கே